அனைவருக்கும் வணக்கம். குபேர மலரி மாடித்தோட்ட பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்ன இவங்க பா எடுத்த உடனே ஒரு சின்ன செடியை காமிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களாங்க? ஆமாங்க, என்னுடைய சேனல் இப்போ இந்த நிலைமையில தான் இருக்குது. ஒரு 40 சப்ஸ்கிரைபர் தான் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால இருக்காங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த பாருங்கள் இதே போல் பெரிய மரம் மாதிரி என்னுடைய சேனல் வளரும். அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த கோடை காலத்தில் என்னுடைய செடிகள் எவ்வளோ பசுமையாக இருக்குது, அதனால் இன்றைய பதிவில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. இதை நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத இதுக்கு முன் கொடுத்த பதிவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். பாருங்கள் எந்த இலையுமே எவ்வளோ பசுமையாக இருக்குது. பாருங்கள் இலை இருக்கிற எல்லா இலைகளுமே எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பாருங்கள் டேபிள் ரோஸ், இது சமீபத்தில் தான் கொண்டு வந்து வச்சேன். எல்லோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஃபேண்டா கலர், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ தான் எனக்கு கிடச்சிது. அதனால் பூக்கள் அதிகம் இல்லை, இனிமே தான் அதிகம் பூக்கும். நிறைய பேர் ஆசைப்படுற எல்லோ கலர் செம்பருத்தி, இது வந்து தினமும் நிறைய எங்கள் தோட்டத்தில் பூத்துட்ருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வாழை கன்றுகள் வச்சுருக்கேன். அதாவது ஒரு குருத்து தான் நட்டோம், அதுலேருந்து ரெண்டு கன்றுகள் வளர்த்துச்சு எங்களுக்கு, அது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் மூலிகை செடிகளான துளசிகள் நிறையா இங்கே வச்சுருக்கோம். இட்லி பூ வச்சுருக்கோம், குரோட்டன்ஸ் வகைகள் வச்சுருக்கோம். இது என்ன செடி அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க, ஏதோ ஒரு விதை முளைச்சி வந்திருக்கு. இது என்ன செடின்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது சங்குப்பூக்கள், சங்குப்பூக்களும் நிறைய பூத்துக்கிட்டுருக்கு. இது மணத்தக்காளி கீரை வகைகள், இதுவும் எனக்கு பேர் தெரியலை, ஆனால் இந்த பூ வந்து ஒரு 10 நாளாவது வாடாமல் இருக்கும், அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நான் ஒரு நர்சரியில் பார்த்தேன். இப்போதைக்கு என்கிட்ட ரெட் கலர் மட்டும்தான் இருக்குது. மல்லிகை பூக்கள் பாருங்கள், இருவாச்சி மல்லிகை அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கள் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நிறையா பூத்துச்சு இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கு. என் தோட்டத்தை சுற்றி நிறைய பறவைகள் இருக்குதுங்க, கிளிகள் பறந்து போகிறது இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும், நிறைய பறவைகள் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இதெல்லாம் மல்லிகை செடிகள், காலையிலே பூ பறிச்சிட்டேன், இன்னும் ரெண்டு தான் இருக்குது, எல்லாமே பறிச்சிட்டேன் நான். அடுத்து கறிவேப்பிலை, கீரை, பசலை கீரை வகைகள், இவை எல்லாமே எவ்வளோ செழுமையாக பசுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த கோடை காலத்துலேயும் இதை எப்படி பராமரிக்கிறேங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன பதிவுலையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, இந்த சேனல் மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.